ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் தற்போதைய விக்கெட் கீப்பருமான மகேந்திர சிங் தோனியை எப்படியாவது அரசியலில் தன்னுடைய கட்சி பக்கம் இழுத்திட வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்தியாவின் மிகப்பெரிய கட்சி ஒன்று தற்போது ஒரு மோசடி வழக்கில் தோனியை சிக்க வைக்க பார்த்து தற்போது அவங்கள அரசியலில் இழுக்க பாக்குறாங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். அமரபலி அப்படின்ற ஒரு நிறுவனம் ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தி வந்தாங்க. அதனோட பிராண்ட் அம்பாசிடரா பாத்தீங்கன்னா அவங்க மகேந்திர சிங் தோனியை நியமிச்சிருந்தாங்க. அவங்க வாடிக்கையாளர்களிடம் வீடு கட்டி கொடுப்பதாக பணத்தை பெற்றுக்கொண்டு கடந்த 10 ஆண்டுகளா அவங்களை ஏமாற்றி வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பான வழக்குகளும் தற்போது நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலைமையில கடந்த சில தினங்களா பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியோட பேரும் இந்த வழக்கில் அடிபடுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த அமரபலி அப்படின்ற நிறுவனத்தில் இருந்து 2 வேறு நிறுவனங்களுக்கு முறைகேடா பணம் சென்றிருக்காம். அதாவது அமரபலி மகி டெவலப்பர்ஸ் மற்றும் ரித்தி ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அப்படின்ற இந்த 2 நிறுவனங்களுக்கும் முறைகேடா பணம் சென்றிருக்காம். இந்த 2 நிறுவனங்களுக்கும் இயக்குனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய மனைவி ஆகிய சாக்சி அவர்கள் தான். இதனால இந்த மோசடிக்கும் மகேந்திர சிங் தோனிக்கும் அதிகமான நெருக்கம் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த அமரபலி நிறுவன மோசடி வழக்கு மகேந்திர சிங் தோனி பக்கமா திருப்பணும் அப்படின்னா அவர் பாஜகவோட உதவியை கண்டிப்பா நாடுவாரு. அதை சாக்கா வச்சு தற்போது மகேந்திர சிங் தோனியை பாஜகவில் இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பாஜகவோட மூத்த நிர்வாகிகள் எல்லாமே தற்போது பெரிய திட்டம் போட்டு வந்துட்டு இருக்காங்களாம். ஏற்கனவே மகேந்திர சிங் தோனி கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றுட்டார் அப்படின்னா அவர் ராணுவத்துல இணைவாரு, இந்திய அணிக்கு பயிற்சியாளர் ஆவாரு அப்படின்ற பல்வேறு கருத்துக்கள் நிலை வந்துட்டு இருக்கு. ஆனா பாஜகவின் மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து மகேந்திர சிங் தோனி விருப்பப்பட்ட பாஜகவில் இணைஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க தங்களோட கருத்தை வெளியிட்டு வந்தாங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தற்போது அதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிற காரணத்தினால மகேந்திர சிங் தோனி அந்த வழக்கில் சிக்க வைப்பதை பார்த்து பாஜக தங்கள் பக்கம் மகேந்திர சிங் தோனியை இழுத்தரலாம் அப்படின்னு பாக்குறாங்களாம். இது தோனியோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதே போல மகேந்திர சிங் தோனியும் தற்போது என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே பெரிய குழப்பத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.